கொஸ்டின் நம்பர் த்ரீ, பி கிராஸ் ஏ கொடுத்துருக்காங்க. இதில் ஏங்கிற செட்டும் பிங்கிற செட்டும் கண்டுபிடிக்கணும். பி கிராஸ் ஏ ஃபஸ்ட்டு பி எடுத்துக்கிறோம். செட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் பி கிராஸ் ஏ. இந்த பி கிராஸ் ஏயில் ஒவ்வொரு ஆர்டர்டு பேர் இருக்கும். இந்த ஒவ்வொரு ஆர்டர்டு பேர்லேயும் ஃபஸ்ட்டு எலமெண்ட்ஸ் வந்து பியிலேருந்து எழுதியிருப்பாங்க. அந்த ஆர்டர் பேரில் செகண்ட் செகண்ட் எலமெண்ட்ஸு ஏலேருந்து எடுத்து எழுதியிருப்பாங்க. அப்போ ஃபஸ்ட் எலமெண்ட்ஸாக பார்க்குறீங்க. ஒவ்வொரு ஆர்டர் பேர்லேயும் ஃபஸ்ட் எலமெண்ட் பார்க்கணும். ஃபஸ்ட் ஆர்டர் மைனஸ் டூ, நெக்ஸ்ட் மைனஸ் டூ, ஜீரோ ஜீரோ, த்ரீ த்ரீ. எல்லா ஆர்டர் பேர்லேயும் ஃபஸ்ட்டாக இருக்கிற எலமெண்ட்ஸாக பார்த்தீங்கன்னா மைனஸ் டூ டூ டைம்ஸ் இருக்குது, ஜீரோ டூ டைம்ஸ் இருக்குது, த்ரீ டூ டைம்ஸ் இருக்குது. அப்போ அதை ஒன்லி ஒன் டைம் எழுதிக்கிறோம். பி ஈக்குவல் டு மைனஸ் டூ ஜீரோ த்ரீ. நெக்ஸ்ட்டு ஏங்கிற செட் எழுதுகிறோம். ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் செகண்ட் கோஆர்டினேட் ஆஃப் தி எலமெண்ட்ஸ். ஏன்னா இங்கே பி கிராஸ் ஏ, ஏ செகண்டாக தான் இருக்குது. அதனால் ஒவ்வொரு ஆர்டர் பேர்லேயும் செகண்டாக இருக்கிற எலமெண்ட்ஸ் தான் ஏ. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்டர் பேரில் த்ரீ ஃபோர், நெக்ஸ்ட்டு த்ரீ ஃபோர் த்ரீ ஃபோர். அப்போ த்ரீ ஃபோர் த்ரீ ஃபோர் ரிப்பீட்டடாக இருக்குது. இப்போ த்ரீ கமா ஃபோர் ரிப்பீட்டடாக வந்து ஒன்லி ஒன் டைம் எழுதிக்கிறோம். த்ரீ கமா ஃபோர்.